வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் வித் மீ கனிமொழி. நம்ம சினிமா உலகம் பொறுத்த வரைக்கும் தினம் தோறும் வந்து திருவிழா கோலம் தாங்க. டெய்லியுமே வந்து ஏதாச்சும் ஒரு கலர்ஃபுல்லான ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பியூட்டிஃபுல்லான சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். எனது நண்பர் சிப்ஸி ராஜ்குமார் வந்து ரொம்ப காலமாகவே இந்த திரையுலகில் இருக்கிறார். அப்போ எனது பாலிய நண்பர் என்பதால் நாங்கள் இருவருமே மதுரை தான். அப்போ எங்கள்கிட்ட அந்த கதையை சொன்னோன்னே எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்புக்குன்னு ஒரு படங்கள் வந்து பெருசாக ஒன்று வரலை. அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கோ, நட்பு ரீதியாக ஒரு படம் உருவாக்கணுமேன்றதுக்காகத்தான் நானும் எனது நண்பர் பி செந்தில் வேலாகிய அவரும் விஜயசங்கர் ஆகிய நானும் இருவரும் இணைந்து இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த திரைப்படத்தோட கதையம்சம் என்னென்னா ஒரு ஐயர் ஐயனாராக மாறுறதுன்றது தான். இந்த படத்தில் வந்து ஐயர் கேரக்டரில் வந்து திரு பகீரா சார் அவர்களும், ஐயனார் கேரக்டரில் புன்னூன் சார் அவர்களும், ஹீரோவாக நம்ம சாட்டை யுவன் அவர்களும், ஹீரோயினியாக சாரா செட்டி அண்ட் சிஞ்சுமோன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நகைச்சுவைக்காக நம்ம சிங்கமொழி அண்ணன் அவர்களும், முத்துக்கலை அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இதில் மூணு வில்லன்களை அறிமுகம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். இந்த படம் ஐயனார் வீதினோடனே இது நம்ம சாமி படம்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான படம். ஆறு பாடல்கள், சண்டை காட்சிகள், சேசிங், இப்படி பல விதமாக வந்து இன்றைக்கி ரசிகர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய, இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய, நண்பர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய, பெரியவர்கள் குடும்பத்தோடு அனைவரும் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்குன்றதுக்கு எங்கள் குழுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்களை வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதனால் இந்த படம் வந்து பெரியபடியான ஒரு அன்பான தாக்கத்தை உண்டு பண்ணுன்றதில் முழுமையான நம்பிக்கை இருக்குது. நான் தான் யுவன் பேசுகிறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஐயனார் வேதி, அந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட். அண்டு இந்த படத்தில் என்னோடய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஆக்ஷன் ஓரியண்டாக அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் இந்த படம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு காம் அந்த செட்டில்டான ஒரு கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் சாங்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சாங்குமே ஒரு ஒரு ஜோனரில் இருக்கும். அண்டு படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஐயனார் வீதி, ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். பட் என்னை சுற்றி நடக்கிற கதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். பட் நான் மட்டும் ரொம்ப சில்டாக செட்டில்டாக போவேன். அண்ட் இந்த படத்தில் வந்து பொன்வனன் சார் நடிச்சிருக்காரு, பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கூட நடிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஐயனார் வீதி பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். தேங்க்யூ. என் பெயர் எஸ் சக்திவேல். இந்த ஐயனார் வீதி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் தான். கிராமத்தில் மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. எந்த கிராமத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் போனாலும் பாசமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே யாராவது புதுசாக என்ட்ரானா கூட யாருப்பா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஏன்னா அந்த தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க, இவர் யாரோட ரிலேஷன், யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணுமேன்ற அடிப்படை இருக்கும். அதே மாதிரி இந்த கதையும் அப்படி தான், ஒரு பாசத்தின் ஆழம் இருக்கும், கிராமத்தின் நட்பு இருக்கும். இதுலேயும் வழக்கம் போல் கமர்ஷியலுக்காக வன்முறைகள் இருக்கும். ஆனால் அது எல்லோரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு ரத்தக்கலரிலாம் இதில் இருக்காது. பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ராக் சங்கர் சார் தான் டான்ஸ் மாஸ்டர், யுகே முரளி தான் மியூசிக் டைரக்டர். இனி வரும் தமிழகத்தில் உள்ள எல்லா திருவிழாக்களும் பட்டி தொட்டிலாம் வந்து இந்த பாட்டு ஒலிக்கும். ஏன்னா ஐயனாரை பற்றி 108 பாடல் இதில் இருக்குது. 108 ஐயனார் பேரும் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. சாங்கெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் இந்த திருவிழானாலே ஐயனார் வீதியோட பாட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்லலாம். இதில் என்னோடய பங்கு என்னென்னா, நான் ஆட் கேமராமேன். பேசிக்கலி நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய ப்ராண்ட்லாம் நிறைய ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஆடுக்கான அழகு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாமே லைவாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது சீக்வன்ஸ்லாம் அப்படி லைவாக தான் போகும். அதனால் எனக்கும் இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. அதே மாதிரி இதில் முதன் முறையாக ஓஸ்மான ஒரு கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து ப்ரொடியூசர் சேவுக்காக தான் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல கேமரா, அது எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த கேமரா இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் நான் ப்ரொடியூசருக்கு ஒரு 5 கேமரா கேட்டிருந்தேன். அவங்க தேவைன்னா எடுத்துக்கோங்க, நாங்கள் உண்மையிலே எனக்கு தேவை சார்,
ஏன்னா நாக் அவுட் நந்தா மாஸ்டர் வந்து ஃபைட் டிசைன் பண்ணும்போது எல்லாமே ரிஸ்கி ஷாட்டாக தான் பண்ணார். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது நல்லா இருக்காது. அதனால் நான் எல்லா ஆங்கிளையும் நான் கவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க உயிரை வச்சு பணையை வச்சு ஒரு 4-5 ஷாட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஆக்சஸ்லேயும் மக்களுக்கு தெரியணும். அது ஒரு டூப்பன் மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாது. அதனால் நல்லா கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு படம். வந்து ஃபுல் லென்த்து நீங்கள் கதை இருக்கும், காமெடி இருக்கும், உணர்வுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு கமர்ஷியலான படம். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும்னு எல்லாருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். நன்றி.